வெல்கம் டு ரீஷியன் அகாடமி பேங்க் வீக்லி டெஸ்ட். நம்ம டிசம்பர் 22 நடந்த கொஸ்டின் பேப்பரில் ரீசனிங் டாப்பிக்கில் வந்து 52 கொஸ்டின்லேருந்து 76 கொஸ்டின் வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஓகே, பசில்ஸ் பசாங்க 8 பிளேயர்ஸ் EFHMDJS and D ப்ளே ஃபார் தி 3 டிஃப்ரெண்ட் ஐபிஎல் டீம்ஸ் KIP, DD and RR. இப்போ 3 ஐபிஎல் டீமில் 8 பிளேயர்ஸ் இருக்காங்க. தே டுக் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் ஃபார் தயர் டீம்ஸ், அட்லீஸ்ட் 2 அண்ட் நாட் மோர் தென் 3 பிளேயர்ஸ் ப்ளே ஃபார் தி சேம் டீம். சேம் டீமில் வந்து குறைஞ்சது 2 பேர் இருப்பாங்க, ஆனால் 3 பேரை விட அதிகமாக இருக்க மாட்டாங்க. ஸோ எஃப் பிளேஸ் ஃபார் டிடி அண்ட் டுக் 14 விக்கெட்ஸ். ஒன் ஆஃப் தி பிளேயர்ஸ் ஃப்ரம் டிடி டுக் 5 மோர் விக்கெட்ஸ் தென் ஹெச். நோ ஒன் ஃப்ரம் ஆர்ஆர் டுக் 13 விக்கெட்ஸ். So the only other person in same team with F took 17 wickets. The number of wickets taken by one of the players from KIP is square of the number of wickets taken by S. அதாவது இந்த நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் கேஐபிஇபியில் வந்து ஒருத்தர் எடுத்திருக்க விக்கெட்டை விட ஸ்கொயர் பண்ணுற விக்கெட் வந்து எஸ்ங்கிறவர் எடுத்திருக்கிறார். ஓகே, ஸோ டி டுக் மோர் விக்கெட்ஸ் தேன் ஹெச் பட் லெஸர் தேன் எஃப். ஸோ எஃப்ஐ விட விக்கெட்ஸ் வந்து டி அதிகமாகும், ஹெச்சை விட கம்மியாகவும் எடுத்துக்காரு. ஹெச் டஸ் நாட் பிளே ஃபார் கேஐபி. The number of wickets taken by 4 of the given 8 players is a multiple of 5. J took 10 wickets. D plays for the same team with D. E and S both play for RR. The number of wickets taken by E is equal to the sum of the wickets taken by S and D. So there is no one who took 9 wickets. There is no such player who took more than 50 wickets. ஸோ இந்த டேட்டாவெல்லாம் வச்சு நம்ம வந்து டேபிளில் கால போட்டோம் அப்படின்னு சொன்னால், ஈங்கிற ஒரு டீம் வந்து ஆர்ஆர்ங்கிற டீமில் வருவ, இ ஹெச் அண்ட் எஸ்ங்கிற ஆர்ஆர் டீம். ஸோ அடுத்தது டிடிங்கிற டீமில் வந்து எஃப் எம் ரெண்டு பேர் வருவாங்க. ஸோ கேஏபி டீம் வந்து பி ஜே டி மூணு பேர் வருவாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இவங்க எவ்வளோ விக்கெட்ஸில், இ வந்து 30 விக்கெட்ஸ், எஃப் வந்து 14 விக்கெட்ஸ், ஹெச்ங்கிறது 12 விக்கெட்ஸ், எம்ங்கிறது 17 விக்கெட்ஸ், டிங்கிறவர் 13 விக்கெட்ஸ், ஜேங்கிறவர் 10 விக்கெட்ஸ், எஸ்ங்கிறவர் 5 விக்கெட்ஸ், டிங்கிறவர் 25 விக்கெட்ஸ். ஓகே, ஸோ இப்போ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஹவு மெனி விக்கெட்ஸ் ஆர் டேக்கன் பை எஸ். ஸோ எஸ் வந்து எவ்வளோ விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தா 5 விக்கெட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூ அமங் த ஃபாலோயிங் டுக் 17 விக்கெட்ஸ், 17 விக்கெட்ஸ் எடுத்தது யார் அப்படின்னா எம். ஓகே, நெக்ஸ்ட், விச் டீம் ஹேஸ் பிளேயர் ஹூ டுக் மோர் தென் 25 விக்கெட்ஸ், 25 விக்கெட்ஸ் எடுத்தது யார் யாருன்னா, அதாவது 25 விக்கெட்ஸ்க்கு அதிகமாக எடுத்த எந்த டீம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பாருங்கள், ஸோ ஆர்ஆர் டீம் வந்து 30 விக்கெட்ஸில் எடுத்திருக்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ ஆர்ஆர் டீம். நெக்ஸ்ட், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் குரூப் பர்சன் பிளே ஃபார் ஆர்ஆர் யாராவது இஹெச்எஸ். ஓகே, ஸோ விச் ஆஃப் தி ஃபாலோயிங் காம்பினேஷன் ஆஃப் டீம் பர்சன் விக்கெட். ஸோ இதில் வந்து எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஸோ இப்போ பாருங்கள் எல்லாமே தப்பாக இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து நன் ஆஃப் தீஸ். அடுத்த கொஸ்டின், 57-61 8% ABCDEFGH அட்டன் கிளாஸ் ஆன் எய்தர் 5th ஆர் 9th ஆஃப் டிஃப்ரெண்ட் மந்த் ஆஃப் தி இயர். அதாவது ABCDEFGHங்கிறவங்க 8 பேர் வந்து அவங்க வந்து செமினார் அட்டன் பண்ணுறாங்க. அவங்க வந்து 5ஆம் தேதி இல்லை 9th இந்த டேட்டில் தான் அட்டன் பண்ணுவாங்க. அது என்ன மந்த்னா ஜனவரி, ஏப்ரல், ஜூலை அண்ட் செப்டம்பர். ஸோ சஸ் தட் ஒன்லி 1% அட்டன் 1 கிளாஸ் ஆன் ஈச் டேட் ஆஃப் தி மந்த் பட் நாட் நெசரி இந்த சேம் ஆர்டர். ஸோ ஒருத்தவங்க வந்து ஒரு டேட்டில் ஒருத்தவங்க தான் அட்டன் பண்ண முடியும் ஒரு மந்த் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஒரு டேட்டில் ஒருத்தங்க தான். ஸோ இஎன்பி அட்டன் இந்த கிளாஸ் இன் சேம் மந்த், ஆனால் சேம் மந்த்தில் அட்டன் பண்ணிப்பாங்க, ஆனால் ஒரு டேட்டில் ஒருத்தங்க தான். ஸோ தேர் ஆர் 3 கிளாஸஸ் அட்டன் பிட்வீன் தி கிளாஸஸ் எஃப் அண்ட் சி. ஹெச் அட்டன் கிளாஸ் இன் இமீடியட்லி ஆஃப்டர் டி, பிக்கு இமீடியட் ஆஃப்டராக ஹெச் அட்டன் பண்ணுவார். ஸோ டி அட்டன் இஸ் கிளாஸ் இன் திஸ் மந்த் ஆஃப் செப்டம்பர். ஸோ செப்டம்பரில் டி அட்டன் பண்ணுவார். தென் நம்பர் ஆஃப் பர்சன் ஹூ அட்டன் த கிளாஸஸ் பிட்வீன் த கிளாஸஸ் ஆஃப் ஜி அண்ட் ஹெச் ரெஸ்பெக்டிவ்லி இஸ் தி சேம் ஆஃப் தி நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ஹூ அட்டன் தி கிளாஸஸ் பிட்வீன் தி கிளாஸஸ் டி அண்ட் டி ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ எஃப் டஸ் நாட் அட்டன் தி கிளாஸ் இன் ஜூலை, பி அட்டன் ஹிஸ் கிளாஸ் ஆஃப்டர் இ. ஸோ ஜி டஸ் நாட் அண்ட் கிளாஸ் இன் செப்டம்பர். ஓகே, ஜி வந்து செப்டம்பரில் கிளாஸ் அட்டன் பண்ண மாட்டார், எஃப் வந்து ஜூலையில் அட்டன் பண்ண மாட்டார், பிங்கிறவர் வந்து இக்கு ஆஃப்டராக வருவார். ஸோ ஜி இப்போ டேட்டு மந்த் வச்சு நம்ம கொடுத்துருக்கேன், டேட்டாக நம்ம டெய்லர் காலம் போட்டோம் அப்படின்னா, ஸோ டேட்டு வந்து 5ஆம் தேதி 9ஆம் தேதி மட்டும்தான், மந்த் வந்து ஜனவரி, ஏப்ரல், ஜூலை, செப்டம்பர். ஸோ ஜனவரி 5ஆம் தேதி ஜிங்கிறவர் அட்டன் பண்ணுவார், ஜனவரி 9ஆம் தேதி எஃப் அட்டன் பண்ணுவார், ஏப்ரல் 5ஆம் தேதி இ அட்டன் பண்ணுவார், ஏப்ரல் 9th வந்து பி அட்டன் பண்ணுவார், ஜூலை 5 வந்து ஹெச் அட்டன் பண்ணுவார், ஜூலை 9th வந்து சி அட்டன் பண்ணுவார், செப்டம்பர் 5 வந்து ஏ அட்டன் பண்ணுவார், செப்டம்பர் 9 வந்து டி அட்டன் பண்ணுவார். ஸோ டி அட்டன் ஹிஸ் கிளாஸ் இந்த ஃபாலோயிங் டேஸ். ஸோ 9th வந்து டி வந்து அட்டன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ டி வந்து 9th. நெக்ஸ்ட்டு
So which of the following person attend this class on 5th September? So 5th September attend பண்ணது யாருன்னு பார்த்தோம் அப்படினு சொன்னா ஏங்கறவர் அட்டெண்ட் பண்ணியிருக்கார். Okay, next how many persons attend the class after E? E car factor of எத்தனை பேர் அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படினு பார்த்தோம் அப்படினு சொன்னா E க்கு ஆஃப்டர் பாருங்க ஈங்கறது வந்து அப்புறம் அவருக்கு அப்புறம் வந்து B H C A டிங்கற 5 பேர் அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. Okay, next how many persons who among the following person attend the seminar 5th July? H ங்கறவர் அட்டெண்ட் பண்ணிருக்காரு. How many person attend the seminar before G க்கு முன்னாடி யாருமே இல்ல. ஏனா G தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ணிருக்காரு. Okay, அடுத்தது P at Q means P is the mother of Q. Athena so mother. So dollar symbol na husband, hash na sister, star na son. So இந்த இந்த கான்செப்ட் பத்தி பார்த்தோம் அப்படி சொன்னா O star X at Z dash Y dollar symbol M with symbol. So X is the mother-in-law of M. X வந்து mother-in-law வரணும் அப்படினு சொன்னா இப்ப dollar symbol னா நமக்கு தெரியும். So dollar symbol னா அப்படினு சொன்னா So dollar symbol அப்படினு சொன்னா நமக்கு என்ன வரணும்? dollar symbol அப்படினு சொன்னா husband வருவாங்க. So அப்ப வந்து Y வந்து husband. So Y வந்து husband. Okay, so y வந்து husband, so y husband னா x mother in law ஆ வரணும் அப்படி சொன்னா y ஓட அம்மாவா x இருந்திருப்பாங்க. So z அட்ங்கற சிம்பல் என்ன சொல்லுது அப்படினா அம்மான் சொல்லுது mother. So mother ஆ இருக்கணும் சொன்னா y க்கு அவங்க mother ஆ இருக்கணும். So z வந்து hash ஆ இருக்கலாம். Okay, so வந்து அவங்க வந்து sister. Okay, sister. Next இங்க வந்து C is the daughter of B. So C வந்து டாட்டரா வரணும் அப்படின்னு சொன்னா சோ அப்படினா சி வந்து டாட்டரா வரணும் அப்படின்னு சொன்னா சோ ஃபர்ஸ்ட் ஹாஷ் ஹாஷ்ங்கிறது என்ன அப்படின்னா சி இஸ் தி சிஸ்டர் ஆஃப் சி இஸ் தி சிஸ்டர் ஆஃப் ஏ. சோ சிங்கிறவங்க சிஸ்டர்ஸ் ஆஃப் எமி ஃபீமேல் கண்ட்ரோல மைனஸ் போட்டிருக்கோம். அடுத்தது ஏ வந்து என்னவா இருக்கலாம் அப்படின்னு சொன்னா சோ டி பிக்கு பார்த்தோம்னா டி இஸ் தி ஹஸ்பண்ட் ஆஃப் பி. சோ டி இஸ் தி ஹஸ்பண்ட் ஆஃப் டி இஸ் தி ஹஸ்பண்ட் ஆஃப் பி. D is the husband of B. So, அப்போ வந்து B வந்து wife ஆ இருந்திருப்பாங்க. So, hash னா B ஓ F என்னவா இருந்திருப்பாங்க அப்படின்னு சொன்னா sister ஆ இருந்திருப்பாங்க. So, இப்போ வந்து C daughter ஆ வரணும் அப்படின்னு சொன்னா B வந்து mother ஆ இருந்திருப்பாங்க. So, அப்போ வந்து என்ன simple வந்திருக்கணும் அப்படின்னா A க்கு D க்கு இடையில வந்து இவங்க வந்து என்னவா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னா son or daughter. So, okay. So, answer is star, son. So, here family consists of 6 members A, B, C, D, E, F. There are 2 married couples. A doctor is mother. A doctor is mother of C. D, the scientist, is the grandfather of F, who is the student. D, who is the scientist, is grandfather of E. The mother of F is the teacher. C is the only son of A and businessman. One of the grandchild is a nurse. E is the only daughter of C. So, இப்படி போட்டு அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து இது மாதிரி ஃப்ளோ சார்ட் போட்டு அப்படின்னு சொன்னா answer who is the husband of A. So D is the husband of A கிடைக்கும். பாருங்க D A-யோட husband வந்து D. Okay, next who is the sister of F. E is the sister of F ஆ இருக்கும். Okay, E is the sister of F. Next what is the profession of E. E-யோட profession என்னன்னா nurse. Okay, the 7 boxes A, B, C, D, F and G are kept one above the other but not necessarily in the same order. Each box contains different items, shoes, papers, bands, medicines, ribbons, creams, phones, but not necessarily in the same order. Only 3 boxes are kept between D and G. The ribbon box is kept immediately above G. Only 1 box is kept between the ribbon box and A. ஸோ அதாவது 7 பாக்ஸ் இருக்குது. அதில் என்னென்னா எத்தனா ஷூஸ், பேப்பர், பேண்ட், மெடிசின், ரிப்பன், க்ரீம்ஸ், ஃபோன்ஸ் இந்த மாதிரி 7 ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து எந்தெந்த பாக்ஸ் எந்தெந்த இருக்குன்னு நம்ம ஆர்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ த ரிப்பன் பாக்ஸ் இஸ் கெப்ட் இமீடியட்லி அபவ் ஜி. ஜிக்கு அப்படியே இமீடியட் அபவ் ரிப்பன் பாக்ஸ் இருக்குது. ஒன்லி 1 பாக்ஸ் இஸ் பிட்வீன் தி ரிப்பன் பாக்ஸ் அண்ட் ஏ. ரிப்பன் பாக்ஸ்க்கும் ஏங்கிற பாக்ஸ்க்கும் இடையில ஒரே ஒரு பாக்ஸ் இருக்குது. த ரிப்பன் பாக்ஸ் இஸ் நாட் செகண்ட் ஃப்ரம் தி பாட்டம் ஆஃப் தி ஸ்டாக். ஸோ கீழே இருந்து 2வது ரிப்பன் பாக்ஸ் வராது. So only one box is kept between E and A. E ku A ku edaila vande ore or box irukku. E is kept above A. A ka above la E irukku. So the medicine box is kept immediately above E. So E ki vande above la E medicine box irukku. Only 3 boxes are kept between the medicine box and shoe box. So the
medicine box ko shoe box ki in between la 3 irukudhu. So the paper box is immediately above the phone box. G is not the paper box. So the paper box is immediately above the phone box. Phone box ku immediately above la paper box irukku. G is not the paper box. So G la vandu paper illa. G ingra box la. F is kept immediately below the green box. So green box ki immediately F ingra box irukudhu. Only one box kept between B and the green box. Okay. So, if you put a box in C in the box, the medicine item. So, E is the ribbon, G banded, E is the crepe, A is the cream, F is the shoe, D is the box of paper, D is the box of phone. So, four of the following group form is the same. So, for example, G creams. So, G key immediate or above. So, G key is immediate or killer is the cream. In the concept of the part of the E key. Immediate here is the band. But D key immediate D key immediate male and the paper. A key immediate male and the band. So apri patana she ingredient immediate male and killer ribbon ribbon matha varno shoe up varapur. So other group length will be so she shoes. Which of the following boxes contain bands? So, we have a band in G box. Okay, so what is the position F in the given stack of box? So, F in the position is the third, bottom length is the third. Okay, so which of the following boxes is kept immediately below? Below G, below G, below G, A box. So, how many boxes are kept between B and the ribbon box? The ribbon box is B in the box, there are 3 boxes. Okay, next. 10 friends A, B, C, D, E, F, G, H, I, J are sitting around a rectangular table and all of them working in different multinational companies. So, Wipro, Volta, Tata, Nestle, Maruti, Infosys, Finolex, Iocon, Birla and Nokia, but not necessarily in the same order. So, 8 multinational companies. Wipro, Volta, Tata, Nestle, Maruti, Infosys, Finolex, Iocon, Birla and Nokia. So all of them are sitting at a rectangular table. All of them are rectangular table. Such a way that 4 of them is corner. 4 be corner. 2 each on the longer sides. 1 each on the smaller sides. But not necessarily in the same order. Okay. The longer side. 2 be one. Okay. So some of them facing the center. While the rest are outside, so not more than 2 friends sitting together face the same direction. So, rendu per mele kitta irukkuravanga vandu same direction la iruka matanga. So, E sits on the immediate left of D and it is not and is not an immediate neighbor of C. A and E faces in the same direction. The one who works in Wipro company sits immediate left of the one who works in Infosys company. D and G sit diagonally and face the opposite direction. 5 of them face in the same direction. H does not work in Infosys and Birla company. The one who works in Picon company sits immediate right of I. Who works in Birla company? The one who works in Infosys company sits second to the left of C. Only 2 among 4 fitting the on the corners out back. So H and D are sitting in the immediate left and third to the left of J respectively. A sits on one of the smaller sides and third to the right of F. D works in Finolex company and sits third to the left of the one who works in Maruti company. J sits immediate right of the one who works in Nokia company. E works in Volta's company and sits second to the left of the one who works in Nestle company. I is not an immediate neighbor of A, B or F but sits on the immediate right of C. C is who is not facing the center. C comma who C mentioned. So one of the 4 friends sitting on the corner is I. I faces to the center. So if we data which we have to do, B is the Wipro, C is the Bicon, I is the Pirla, E is the Voltas, B is the Finolex, F is the Nestle, H is the Data, J is the Maruti, A is Nokia. Okay. So who among the following sits third to the right of B? B is third to the right. Layer. So right in the back, B is the third to the right. So B is the third to the right. Yaar irukkan paathu appdin sonna ivar vandu outside la irukkar. So outside la irundanga na nama clockwise la paakanum. So third to the right 1 2 3 E ingra oru Voltas company a irukkar. So appa answer vandu E. Okay. Next, what is the position of H with respect to A? So A respect panni H ingra endha position la irukkar. A ingra vandu ulle in center paathu irukkar. So appa vandu so, how the H path of this one? Even the second to the right layer. Okay, even the second to the right. So, even in the center layer, the anti clockwise path, so second to the right. Next,
ஏன் ஒர்க் ஸ்விட்ச் ஆஃப் தி ஃபாலோயிங் கம்பெனி ஏங்கிறது நோக்கியா கம்பெனில ஒர்க் பண்றாரு. ஸோ ஹூம் அவன் வந்து ஃபாலோயிங் பண்ணி டாடா கம்பெனி, டாடா கம்பெனியில் ஹெச்ங்கிற ஒர்க் பண்றாரு. ஸோ ஹூ சிஸ் தட் தேர்ட் டு தி லெஃப்ட், ஒன் ஹூ ஒர்க்ஸ் இன் இன்ஃபோசிஸ் கம்பெனி. ஸோ இன்ஃபோசிஸ் கம்பெனியில் ஒர்க் பண்றதுலேருந்து தேர்ட் டு தி லெஃப்ட்ல யார் இருக்கா? ஸோ பாருங்க, இன்ஃபோசிஸ் கம்பெனியில ஒர்க் பண்றவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜி. அவர்லேருந்து அவர் வந்து சென்டர்ல இருக்கிறது, அதுலேருந்து தேர்ட் டு தி லெஃப்ட்னா கிளாக் வைஸ் பார்க்கணும். ஸோ ஒன் டூ த்ரீ, ஐங்கிறவரு பிர்லா கம்பெனியில் ஒர்க் பண்றவரா இருக்கிறாரு. ஆன்சர் அப்போ ஐங்கிறவரு பிர்லா கம்பெனி. ஸோ அப்போ வந்து யாருன்னா த ஒன் ஹூ ஒர்க்ஸ் இன் பிர்லா கம்பெனி இஸ் அ ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.